சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சியால் பலன் பெறும் ராசிகள் எவை, அல்லது நல்ல உயர்வை பெறக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சனி பெயர்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும், வருகின்ற டிசம்பர் இந்த நடக்கின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அதிகாலை 5:28 சனிச்சர பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தனியாக ஒரு பதிவை போட்டிருக்கிறோம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வேறு, பலன் பெறப்போகும் ராசிகள் எவை அப்படின்னு ஒரு 4 முதல் 5 ராசிகளை நாம இங்க சொல்ல போறோம். ஏன்னா சனி பகவான் எந்த பெயர்ச்சிக்கு நாம வந்து கவனம் செலுத்துறோமோ இல்லையோ, எந்த பயிற்சியை நம்ம எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, பயப்படுறோமோ இல்லையோ, இந்த சனி பெயர்ச்சிக்கு நாம நிச்சயமா அதிக கவனம் அதிக அக்கறை செலுத்துகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிக பலன் பெறும் ராசிகளாக சிம்ம ராசி என்பவர்கள், கன்னி ராசி என்பவர்கள், விருச்சக ராசி என்பவர்கள், மீன ராசி என்பவர்கள், இந்த 4 ராசி அதிபர்களும் நல்ல பலன்களை பெறுகிறார்கள் இந்த சனி பெயர்ச்சியால். அதே போல ரிஷப ராசிய கடைசியா சேர்த்துப்போம், போனா போதுன்னு சேர்த்துப்போம். இப்போ 4 பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுறப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ஒரு சின்ன குழந்தை வந்து பக்கத்துல நின்னா ஒரு ஆறுதல் பரிசு தரமாட்டோமா? அது போல ரிஷப ராசியை நம்ம சேர்த்துக்கலாம், வச்சுப்போம், இருக்கட்டும், கூட இருக்கட்டும். அப்போ எந்த 4 டாப் ராசிகள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்மம், கன்னி, விருச்சகம், மீனம். ஏன் இந்த 4 ராசிகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இது நாள் வரையில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவானால், பஞ்சமஸ்தானத்துல சனி இருந்ததால சிம்ம ராசிக்கு இம்சன்னு சொல்ல முடியாது, ஆனா கூட இருந்த கேது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருந்தாலே அங்க வந்து தோஷம் இருக்கு, தாத்தா பாட்டி வழக்கையில தோஷம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் ரொம்ப எளிமையா பலன் சொல்லிவிடலாம். ரொம்ப எளிமை ஜாதகத்தை அஞ்சல கேது இருக்கா, உங்க தடை இருக்குப்பா, பூர்வ புண்ணியத்துல ஏதோ பிதர்தோஷங்கள் இருக்குப்பா, சனியோட சேர்ந்து இருக்கிறாப்பா, உங்க தாத்தா பாட்டி வகையில இருக்குப்பா அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு பலனை சொல்லிடலாம். அப்போ இந்த சிம்ம ராசி நேயர்கள் கடந்த 2 வருடங்களாக சனி கேதுவோடு தொடர்பு ஏற்பட்டு பூர்வ புண்ணியங்கள, பூர்வ ஜென்மால, யக ஜென்மா, பூர்வ ஜென்மா, ஜென்ம ஜென்மாந்திரேஷு, முற்பிறவிகளிலே அவர்கள் என்னென்ன கர்மாக்கள் செய்தார்களோ அந்த கர்மாக்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமாக பலனை அனுபவித்தார்கள். அப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பேர் புகழ் இருந்திருக்கும், பெரிய இமேஜ் இருந்திருக்கும். ஆனாலும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோ ஒரு நிம்மதியோ, குடும்பத்தோடு உறவு முறைகள்ல ஒரு மகிழ்ச்சியோ இருந்திருக்காது. இது உண்மை. இது உண்மையா இல்லையான்னு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருந்தும், தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்த சிம்ம ராசி அன்பர்கள் இப்பொழுது விடுபடுகிறார்கள். அப்ப 6ஆம் இடத்துக்கு அசுபர், ஒரு அசுபர் மறைவு ஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது சுப பலனை தருவார். அப்போ சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வதனாலே சிம்ம ராசி பலன் பெறுகிறது அல்லது பலம் பெறுகிறது. அடுத்ததாக கன்னி. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில், வீடு குடும்பஸ்தானத்திலே சனி பகவானும் கேது பகவானும் வீற்றிருந்த காரணத்தினாலே கன்னி ராசி அன்பர்கள் கடந்த சிம்ம ராசிக்கு என்ன சொன்னோ அதே தான் கன்னி ராசியுடைய நிலைமையாகவும் இருந்தது. இதே 2 ஆண்டுகள் கன்னி ராசி அன்பர்கள் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் தடையாக இருந்தது. எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை இருந்தும் அதை செய்து முடிக்க முடியாம, செய்ய முடியாம தவித்தார்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் விடை சொல்லும் விதமாக இந்த சனி பெயர்ச்சி சனி குரு மட்டும் சேர்ந்து 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றிணைந்து 5ஆம் பாவத்திலே அமர்கிறார்கள்.
அப்ப குரு அஞ்சுல தனிச்சிருந்தா ஒரு தோஷம் ஒரு பாபம், ஆனா அஞ்சு குடையவனோடு சேர்ந்து இருப்பதனாலே அங்கு அவர்கள் யோக பலனை பெறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததான் நாம விருச்சகம். இந்த விருச்சக ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா நாம பக்கம் பக்கமா கட்டுரையை எழுதலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் விருச்சக ராசிக்கு இருக்கு. அது விருச்சகராசி நண்பர்களுக்கும் எனக்கும் நல்லதாகவே தெரியும். விருச்சகராசினுடைய நிலைமை என்னன்றது எனக்கு தெரியும். இந்த விருச்சகராசி நண்பர்கள் பலன் பெறுவதுதான் உண்மையான சந்தோஷம். எனக்கு உண்மையான எனக்கு மகிழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த அஞ்சு ராசி நண்பர்களை விருச்சகராசினர்கள் பலன் பெறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆனந்தமே ஏற்படுது. ஏன்னா கடந்த 8 ஆண்டுகளாக விருச்சகராசி நண்பர்கள் படாத பாடுபட்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக என் மனம் மகிழ்கிறது. விருச்சகராசி என்பவர்களை இதனால் முதலில் 8 ஆண்டுகளாக படாது பாடுபட்டு இருந்தாலுமே கூட 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சனி பகவானால் முயற்சிகள் அதிகரிக்கும். 7ரசன்லேருந்து விடுபட்டுட்டீங்க, கேது இருக்காரு, அது ஒரு வம்பு வழக்கு கேசு, ஏதாவது வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அதை நடத்தக்கூடிய தகுதி, அதுக்கு தேவையான பணங்காசு, அதுக்கு தேவையான தகுதியை சனி பகவான் முயற்சியை உங்களுக்கு கொடுப்பார். குருவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப குரு சனி தொடர்பு ஏற்பட்டதால விருச்சக ராசிக்கு பணங்காசம் தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் விருச்சக ராசிக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை பொறுத்தவரையிலே சனி பெயர்ச்சி நற்பலன்களை தருகிறது. இதனால் வரையில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு வருகிறார், லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ மீனராசி என்பவர்கள் நீண்ட நாட்களாக தொழில தடைகள் இருந்திருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை செய்து காமிச்சவங்களுக்கெல்லாம், அச்சீவ் பண்ணவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்திருக்கும், செய்ய முடியாம ப்ராப்ளம் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சனி பகவான் 10ல தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்ததுதான். சோ அங்கிருந்து விடுபட்டு 11ஆம் இடமாக லாபஸ்தானத்துல வந்து பலம் பலன் பெறுகிறார். குருவோடு சேர்ந்து இருக்கிறார். இப்ப மீனராசி என்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இதை முக்கியமான டாபிக் எடுத்து பேச போறோம். தோஷமும் பரிகாரம். என்ன தோஷம், என்ன பரிகாரம், யாருக்கு தோஷம், யாருக்கு பரிகாரம், இந்த விஷயத்தை தான், அது குறிப்பா சனி பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவா இந்த சனி பகவான் தனுசு ராசியில எப்போ வந்து உட்கார்ந்தாரோ அன்றைய தேதியிலிருந்தே உலகம் முழுவதுமே இனம் புரியாத ஒரு குழப்பம், இனம் புரியாத ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. இதுக்கு யார் காரணம், யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா சனி பகவான் தான் காரணம்னு பளிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எப்போ தனுசு ராசியில 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 கிரக சேர்க்கை வந்ததோ, அந்த 6 கிரக சேர்க்கை வந்த போதே நான் ஒரு பதிவிட்டிருந்தேன், இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு சரியானது அல்ல, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியது அல்ல அப்படின்னு இந்த 2019 டிசம்பர்ல நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட் கூட வந்திருந்து, என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க, எல்லாருமே பாசிட்டிவா தான் போட்டிருக்காங்க, இந்த 6 கிரக சேர்க்கை 2019, 2025, 2026, 2027 நடந்தது, இது எல்லாரும் நிறைய ஜோதிடர்கள் எக்கச்சக்கம், 90-95% ஜோசியர்கள் சிறப்பை தரும், உயர்வை தரும், உலகத்தை அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருக்கீங்களா, நீங்க ஒருத்தர் தான் சாமி இதை நெகட்டிவா சொல்லிருங்க, அப்பவே அது ஒரு கமெண்ட் வந்தது. ஆனால் அதுக்கு இருந்த ஒரு 2 மாசத்துக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சு போச்சு. இந்த டிசம்பர் மாதம், அந்த 2020 பிப்ரவரி மாசத்திலே நமக்கு என்ன விவரம் அப்படிங்கிறது தெரிஞ்செடுத்து, அப்ப எந்த அளவுக்கு நம்ம எடுத்து உண்மையை எடுத்து சொல்கிறோம் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்ப இதோட தலைப்பு என்ன, சனி பெயர்ச்சி கவனமா தோஷமும் பரிகாரமும். எந்தெந்த ராசி அன்பர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும்னா அப்ப எப்படி இருக்குன்னு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, முதல்ல மேஷ ராசி என்பவர்கள், மிதுன ராசி என்பவர்கள், துலாம் ராசி என்பவர்கள். மேஷ ராசி என்பவர்கள்லாம் என்னை பார்த்து, என்ன சாமி உங்களுக்கு கருணையே இல்லையா, இப்பதான சாமி நாங்க படாத பாடுபட்டு எத்தனையோ சிரமங்களையும் தாண்டி எத்தனை என்ன நாங்க எவ்வளவுதான் விஷயங்களை செய்வது, இன்னும் நான் எத்தனை முயற்சிகள் எடுப்பது,
இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோமே சாமி, இப்போதான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், ரிலீஸ் ஆகிட்டோம்னு நினைச்சோமே சாமி, திரும்பவும் எங்கள் பேரை சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாக்கா, மேஷராசினுடைய கவலை வேண்டாம், உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வேண்டுமானால் அந்த சனி பகவான் இருக்கலாம், அப்ப ஏன் சாமி எங்க பேரை அங்கே சேர்த்திருக்கீங்க, கவனமா இருங்கன்னு தான் நாங்கள் சொல்லிடுறோம். நான் சொல்வது கசப்பாக்கலாம்னா உண்மை. அதே போல மிதுன ராசி நேயர்கள், துலாம் ராசி என்பர்கள், துலாத்துக்கு அர்த்தாஷ்டம சனி, மிதுனத்துக்கு அஷ்டம சனி, இதே தான் மிதுன ராசி என்பர்கள் கேட்பாங்க. சார் கடந்த மூணு வருஷமாவே எங்களுக்கு ப்ராப்ளம், ராகு எப்போ உள்ள வந்தாரோ அன்னிலிருந்து ப்ராப்ளம் தான் சார், ஏற்கனவே பணம் காசு நிறைய விஷயங்களை இழந்து விட்டோம், உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம், குடும்பத்தை நிறைய விஷயங்கள் இழந்திருப்பார்கள், வெளியே சொல்ல முடியாம திரும்பவும் ஏன் சார் எங்க பேர் சேர்த்துருங்க, அதுக்கு அஷ்டம் அர்த்தாஷ்டம சனி, அதே போலதாங்க அஷ்டம சனி, அதே போலதாங்க துலாம் ராசிக்கும், துலா ராசியை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப்படுகிறது. கேட்கவே வேணாம், தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசி நேர்களுக்கும் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு, அதுல பொதுவா புதுசா இப்ப கும்பராசி நேர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு பொறுத்தவரையில ஏழரை சனி ஆரம்பிக்கப்படுகிறது. இது இல்லாம கூடுதலா ஒரு ராசி இருக்கு, அவர்கள் தான் கடகம், கடகத்தை பொறுத்தவரையிலே கண்ட சனி. இந்த ஏழு ராசிகளையும் நான் சேர்த்திருக்கிறேனே தவிர இதுல ரிஷபத்தையும் நாம சேர்த்துக்கணும்னா, அஞ்சாம் பார்வையா சனி பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார், அப்ப எட்டு ராசிகள், ரிஷபத்தையும் நாம இந்த இடத்துல சேர்த்துக்கணும். அப்போ மேஷம் மிதுனம் துலாம் தனுசு மகரம் கும்பம் கடகம் ரிஷபம் இந்த எட்டு ராசி அன்பர்களும் பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். என்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், எப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கணுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னதாக இதுல சேர்த்திருக்கிறனே தவிர ரிஷபம் கடகம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும், கொஞ்சம் இதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. புரிதல், யாரு மேஷம் ரிஷபம் மற்றும் கடகம் இந்த அன்பர்கள் கொஞ்சம் இருந்து பிராயச்சித்தம் செய்தாச்சு, பரிகாரம் செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இருந்து நீங்க வெளியில வந்துடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம், ரிலீஸ் ஆகிடலாம். ஆனா மீதம் இருக்கக்கூடிய துலாம் தனுசு, துலாம் தனுசு மகரம் கும்பம் மிதுனம் இந்த ஐந்து ராசி அன்பர்களும் நிச்சயமாக வருடம் முழுவதும் அதற்கான பிரார்த்தனைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஏ சாமி அப்படி சொல்லி சொன்ன, மேஷத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், ஆனாலுமே கூட மேஷராசி அன்பர்கள் தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழில நிறைய மாற்றங்கள் இருக்கும், தெரியாத தொழில கூட நீங்க முன்னெடுப்பீங்க. பாரம்பரியமா நான் இத்தனை வருஷமா ஒரே தொழில் தான் சாமி செய்துகிட்டு வர, ஆனா இப்ப வந்து நான் தொழிலை மாத்த போறேன், வேற வழி எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். தொழில் ஸ்தானத்துக்கு அவர் வந்திருக்கிறதுனால தொழில மறைமுக எதிரிகள், குறிப்பா அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேஷராசி அன்பர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், வேலை செய்யக்கூடியவர்களை நம்பக்கூடாது, உடன் இருக்கிறவங்களை நம்பக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயத்திலும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அதனால நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் நீங்க வந்து பிராயச்சித்தம் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதே போலதாங்க துலாம் ராசி, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ அதுல பாதி சுமை பாதி பாதிப்புகள் அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு இருக்கும் என்பதை நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி நண்பர்களே, இந்த அர்த்தாஷ்டம சனியால் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இந்த பிராயச்சித்தம் பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இது போக தனுசு ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள், புதிதாக ஏழரை சனியில இணைந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள், இந்த தனுசு மகரம் கும்பம் வரிசையாகி இந்த மூன்று ராசி அன்பர்களும் சேர்ந்து இந்த சனி பெயர்ச்சி பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதோடு கூட சேர்ந்து கடக ராசி அன்பர்களும் இணைகிறார்கள், ஏனக்க கண்டக சனி ஏழாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவானுக்கு 3, 7, 10 என்பது பார்வை ஸ்தானமாக விளங்குகிறது. இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாக்கா, சனி மட்டும் பார்க்கல, குருவும் உங்க ஸ்தானத்தை பார்க்கறதால சனியுடைய பார்வை குறையும், சனியுடைய பாவம் பார்வை குறையும், சுப பலன் அதிகரிக்கும். ஆனாலும் அவர் பார்க்கிறார் இல்லையா, அதுக்காக ஒரு பிராயச்சித்தம் செய்து கொண்டால் கொஞ்சம் நஞ்ச வர குருவேலை, குரு பார்த்தாலுமே கூட
சனி பகவான் பார்க்கிறார், கர்மஸ்தானுடைய அதிபதி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதோட குரு பார்த்தாலும் சனியுடைய பார்வை குறையுது அப்படின்னே வச்சுப்போமே. ஒருவேளை உங்க ஜாதகம் வீக்கா இருந்து, உங்க ஜாதகம் ராசி நல்லபடியா இருந்து, உங்க ஜாதகமோ லக்னமோ வீக்கா இருந்து, கடக ராசியா இருக்கலாம், கடக லக்னமா இருக்கலாம், அதே போல மேஷ ராசியா இருக்கலாம், மேஷ லக்னமா இருக்கலாம், துலாம் ராசியா, எந்த அந்த லக்னத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். அப்போ உங்க ஜாதகம் அங்கே வீக்காக இருக்குமே ஆனால், 6-8 சம்பந்தப்பட்டவன் தசாபுத்தி நடக்குது, 6-ம் அதிபதி தசை நடக்குது, 8-ம் அதிபதி தசை நடக்குது, 3-ம் அதிபதி தசை நடக்குது, பாதகாதிபதி தசை நடக்குது, மார்காதிபதி தசை நடக்குது, லக்ன அசுபருடைய தசை நடக்குது, இந்த மாதிரி வீக்கான விஷயங்கள் இருக்குமே ஆனால், ஜாதகம் உங்க ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இல்லை, சப்போர்ட் பண்ணல, அது எப்படி சாமி உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, அப்பதான் நீங்க உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை நீங்க நீங்க எங்க எதிர்பார்த்து பாத்துக்கணும், ஒரு முறை செக் பண்ணிக்கணும். அப்போ அதுக்குதான் இந்த கண்டகசனிக்கு கடகராசியும் நான் இணைத்திருக்கிறேன். ஆகவே அன்பர்களே, மேஷராசி என்பர்கள், மிதுன ராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், தனுசு ராசி என்பர்கள், மகரம் கும்பம் கடகம், இந்த 8 ராசி அன்பர்களும் கட்டாயம் தங்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க நேர திருநள்ளாறு போயிட்டு பரிகாரம் செஞ்சுட்டாலும் சரிதான், இல்ல அங்கங்க உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொண்டாலும் சரிதான், நீங்க வந்து கட்டாயம் இந்த 8 ராசி அன்பர்களும் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல நான் வந்து வெளி ஊர்ல இருக்கிற சாமி, வெளிநாட்டுல இருக்கிற சாமி, நான் குவைத்தில் இருக்கிற சாமி, கனடா, யூகே, லண்டன், யுஎஸ், அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி நிறைய வெளிநாடுகள் எடுத்துக்கோங்க, என்னால வந்து எப்படி சாமி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டதற்காக இந்த நாயடியேன் உங்களுடைய ஸ்ரீ வாராகி சுவாமிகள் வருகின்ற 27-ம் தேதி, வருகின்ற டிசம்பர் 27-ம் தேதி அன்றைய தினம் அதிகாலை 5:28 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அந்த பிரவேசிக்கின்ற சுபமுகூர்த்த வேளையிலே இந்திய நேரப்படி 27-ம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 10:00 சனி பெயர்ச்சிக்கான மிகப்பெரிய பிராஜசித்த பரிகார ஹோமம், பரிகார சங்கல்பம், பரிகார பூஜை நடைபெறுகிறது. இதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்றால், சாமி நான் அப்ராட்ல இருக்க சாமி, ஏன்னா நீங்க எப்படி நான் என்னால வந்து செய்ய முடியாது, எனக்காக நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா, நான் வெளியே ஊர்ல இருக்கிற சாமி, என்னக்காக நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா, அதே சமயத்துல நானும் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா உங்களாலையும் கலந்துக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அன்பு நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பெருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், இந்த 4 விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சுக்கணும். அதே போல கம்பெனிக்கு ஆசிரியர்னா கம்பெனி பேர், கம்பெனியுடைய நேம், அதை வந்து பதிவு செய்துக்கணும். உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பப்படும், நேரலை செய்யப்படும். நீங்க அப்ராட்ல, நான் லண்டன்ல இருக்கிற சாமின்னு சொன்னா கூட இந்திய நேரப்படி அன்னைக்கு காலம்பரை 10:00 எழுந்து குளிச்சுட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, காலம்பரை நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். யாரும் இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் திருநள்ளாறு சென்று செய்வதைப் போலவே நினைத்து, திருநள்ளாறு குளத்தில் நீராடுவதைப் போல நினைத்து பாவித்து, இந்த அன்பர்கள் என்ன செய்யணும்னா, நான் பணம் கட்டிட்டேன், நான் பைசா செலுத்திட்டேன்னு உட்கார்ந்துருக்காம 10:00 பூஜைங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாக்கா 9:00 ரெடியாகி என் நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு சாமி ரூம்ல ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு நீங்க டிவியோ, ஸ்மார்ட் டிவியோ அல்லது போனோ, ஆப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு உட்காந்தீங்கனாக்கா, இந்த பூஜையெல்லாம் உங்க பேர் சொல்லி, உங்க நட்சத்திரம் சொல்லி பரிகாரம் பண்ணும்போது நீங்களும் நேரலையில் கலந்து கொள்ளலாம். இந்த பூஜையில நீங்களே வந்து நேரடியா செஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆகவே இந்த 8 ராசி அன்பர்களும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களால கலந்துக்க முடியல அப்படின்ற வருத்தம் வேண்டாம். நிச்சயமாக உங்க வருத்தத்தை போக்குகின்ற வகையிலே இந்த சனி பெயர்ச்சி விழாவாகப்பட்டது மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் அனைவரும், அனைத்து அன்பர்களும் கலந்து கொண்டு, நம்ம கிட்ட கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அருகாமையில் அங்காங்க இருக்கக்கூடிய, உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்குன்னா அங்க கூட நீங்க போய் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கூட செயல்பட்டு இந்த லோக்கல், இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிரசாதம் கொரியர்ல அனுப்பி வைக்கப்படும். அதையும் நான் சொல்ல, பூஜை, உங்களுக்கான பூஜை பண்ணி, உங்களுக்காக ஹோமம் சங்கல்பம் செய்வித்து
உங்களுக்கான பிரசாதம் இந்தியாவுக்குள்ள நீங்க இருப்பீங்கனாக்க உங்களுக்கு கொரியர்ல பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். இது சம்பந்தமாக என்னோட ராகு கேது பேச்சு குரு பேச்சு இந்த இரண்டு பேச்சில என்னோட கலந்துகிட்டவங்களுக்கு அன்பர்களுக்கு அடியார்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆகவே நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருந்திருக்கும். ஆகையினால இந்த சனி பெயர்ச்சி விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த எட்டு ராசி அன்பர்களும் உரிய பிராய சித்தம் பரிகாரம் செய்து கொண்டு தொழில இருந்து வரக்கூடிய தடை குடும்ப பிரச்சனை அதே போல வேலை வாய்ப்பில் இருந்து வரக்கூடிய தடைகள் ப்ராப்ளம் இடமாற்றங்கள் மற்றும் கடன் பிரச்சனை போன்ற விஷயங்களில் இருந்தால் விடுபட்டு நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை பெற வேண்டும் என்று நான் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடையும் என்னுடைய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வர வருந்தீஸ்வர பெருமானையும் வணங்கி உங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கின்றேன். இந்த சனி பெயர்ச்சி விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.